போன்ல? வேற யாரு, நம்ம பொண்ணு கிருஷ்ணவேணி தான் பேசுறா. சரிமா, நாங்க சொல்றோம், நீயும் ஒரு வார்த்தை சொல்லிருமா அவனுக்கு போன் பண்ணி. என்னங்க, கல்யாண விஷயமா தானே போன் பண்ணிருக்கா? ஆமாண்டி, இன்னைக்கு கண்டிப்பா போய் பார்க்க போணுமா. ஏய் சுதாகர், இங்க வாடா. என்னமா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? சுதாகர், உங்ககிட்ட அக்கா போன்ல பேசினாலாடா? பேசினாங்கப்பா, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லையே. சுதாகர், அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல நாம போய் நேர்ல பாக்கலாம், ஒருவேளை உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கண்டிப்பா நாம போறோம்டா. சரிப்பா போவோம். ஆனா அம்மா, எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன கட்டாயப்படுத்த கூடாது. எப்ப பாரு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரே தொந்தரவு. சுதாகரின் அக்கா கிருஷ்ணவேணி தன் தம்பி சுதாகருக்காக ஒரு பெண் பார்த்திருக்கிறாள். பெற்றோர்கள் சுதாகரை அழைத்து செல்ல விருப்பப்படுகிறார்கள். ஆனால் சுதாகருக்கு இப்போது திருமணத்திலே நாட்டமில்லை. சுதாகர், வெளியில நின்னு என்ன யோசித்துட்டு இருக்க? காருல ஏறு. இந்த அப்பா வேற. சரிப்பா இதோ வாரேன். எனக்கு விருப்பம் இல்லாமல் பெற்றோர்களுடன் பெண் பார்க்க செல்கிறான் சுதாகர். லாயர் சார், ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டே இருக்கோம், பொண்ணு வர சொல்லுங்களேன். ஆ, இதோ சொல்றேன். அம்மா நிவேதா, அம்மா நிவேதா. தனக்கு வரப்போகும் மனைவியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் சுதாகர். என் பொண்ணு என்ன மாதிரியே லாயர் ஆகணும்னு லாயருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா, எனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடிக்கல, வெளியில வாங்கக்கா. நிவேதாவை பிடிக்காத சுதாகர் வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்றான். மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று கூறியதால் நிவேதாவும் நிவேதாவின் அப்பாவும் மிகவும் வருத்தப்பட்டனர். டேய் சுதாகர் நில்லுடா, டேய் சுதாகர் நில்லு. ஏண்டா தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்கா தெரியுமா? அக்கா, அந்த பொண்ணு அழுகுறானா அதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க தான். என்னடா சொல்ற, நான் என்ன பண்ணேன்? இந்த பொண்ணை என்ன நீங்க பாக்க கூட்டிட்டு வர முன்னாடி அவ போட்டோவை அட்லீஸ்ட் காட்டியிருக்கலாம்லக்கா. இல்லடா, பொண்ணு பார்த்தோன்னே பிடிக்கும் நினைச்சு அப்படியே உன்னை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ அக்கா, அந்த பொண்ணை நீங்களே பாத்தீங்கல்ல, அவ பாக்குறதுக்கு ரொம்ப கலர் கம்மியா இருக்கா. அதுவும் இல்லாம நான் ரெண்டு மாடலா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அவ தாவணி கட்டியிருக்காக்கா, சத்தியமே எனக்கு செட் ஆகாது. டேய், அந்த பொண்ணு ஒன்னும் பட்டிக்காடு கிடையாது. அவ ட்ரெடிஷனலா இன்னைக்கு தாவணி கட்டிருக்காடா. ஆனா அந்த பொண்ணு லாயருக்கு தான் படிச்சிட்டு இருக்காடா. சரிக்கா, ட்ரெஸ் கூட மாத்திக்கலாம். ஆனா அவ கலர் என்ன பண்றது? சுதாகர், உனக்கு நல்லாவே தெரியும், என் ஹஸ்பண்ட் வச்சிருக்க கம்பெனி மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ ஒரு லாயர் தான் வாதாடுறான்னு சொன்னனே, அது இவரு தான். இவரை தவிர வேற யாரு வாதாடினாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுடா. அதனால என் வாழ்க்கைய பலிய கடை ஆக்க பாக்குறீங்களா? டேய், ஒருவேளை நீ இந்த பொண்ணு கட்டிக்கிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த கேஸ் எடுத்து வாதாட மாட்டாங்கடா. அக்கா, உங்க நலனுக்காக ஏன் வாழ்க்கை இப்படி சீரழிக்க பாக்குறீங்களேக்கா? நீங்க இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. என்னோட சுயநலத்துக்காக நான் பேசல சுதாகர், உன்னோட நலத்துக்காக தான் பேசுறேன். கொஞ்சம் திரும்பி பாரு, இது எவ்வளவு பெரிய பங்களான்னு. அதுக்கப்புறமா காரு, தேவையான வசதி, 2-3 கம்பெனி, இதே மாதிரி உங்களுக்கு இதே ஊர்ல நிறைய பங்களாஸும் இருக்கு. இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு சொத்தும் உனக்கு தான்டா சொந்தம். உன்னோட நலனுக்காக தான் நான் யோசிச்சேன்டா. இவ்வளவு பெரிய சொத்துக்கு என் தம்பியை நான் சொந்தக்காரனா ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சது என் தப்பாடா? என்ன பார்த்து நீ சுயநலவாதின்னு சொல்ற? கொஞ்சம் யோசிடா, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்றேன். அக்காவின் பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது சுதாகரின் மனம். மாற்றத்தின் விளைவாக சுதாகர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். இரு வீட்டார்களும் கலந்து பேசி திருமணமும் நடைபெற்றது. பணக்கார வீட்டு திருமணம் என்பதால் மிகவும் ஆடம்பரமாகவே நடந்து முடிந்தது. என்ன நிவேதா, சீக்கிரம் சொல்லு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ நிவேதா, ஃபர்ஸ்ட் உங்க அப்பாக்கு கால் பண்ணி சாரி சொல்லிரு, அதுக்கப்புறமா அந்த டிக்கெட்டையும் கிழிச்சு போட்டுரு. நிவேதா, உனக்கே நல்லா தெரியும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல நான் உங்ககிட்ட என்னைக்காவது ஆசையா நடந்திருக்கேனா? மத்தவங்களுக்கு தான் நம்ம கணவன் மனைவி, ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நீ யாரோ நான் யாரோ? இவ இருக்க கலரை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்காளா? ஹனிமூன் கேக் தான், ஹனிமூன். அப்புறம் உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லி தொலைக்காத, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு மட்டும் சொல்லு. என்றாவது ஒரு நாள் சுதாகரின் மனம் மாறும் என்ற காத்திருப்புடன் நிவேதா தொடர்கிறாள் தனது லாயர் படிப்பையும் வீட்டு வேலைகளையும். இப்படியாக காலங்கள் உருண்டோட சுதாகரின் ஆபீஸில் புதிதாக ஜாயின் பண்ணுகிறாள் ஒரு மாடர்ன் கேர்ள். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ அம் ரீட்டா, உங்களோட நியூ அசிஸ்டன்ட். ரீட்டா ஒரு மாடர்ன் கேர்ளாக இருந்ததனால் சுதாகருக்கு பார்த்த உடனே மிகவும் பிடித்து விட்டது. சுதாகர் சார், எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு உங்களுக்கு தெரியுமா?
உங்க அப்பா எழுதி வச்ச அநாத ஆசிரமத்துல நீயும் போயிரு. இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, வெளியில போ. சுதாகர், இது ரொம்ப தப்பு. ரீட்டா, நீ உள்ளவா, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. காலங்கள் உருண்டோடின. என்னைக்குதான் இவன் நிவேதாவை புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையேம்மா. அம்மா, அப்பா, சாப்பிட்டீங்களா? இல்லடா, அம்மா கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு முடியல, அதனால நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம தான் இருக்கோம். ஏன், உடம்புக்கு என்னம்மா? பெருசா எதுவும் இல்லடா, கொஞ்சம் உடம்பு வலி, அதனால சமைக்கல. அப்பாவும் சாப்பிடாம இருக்காரு. என்னம்மா, ரீட்டா சமைச்சு தரலையா? மௌனமாக இருந்த பெற்றோர்களை பார்த்த சுதாகர் ரீட்டா ஒரு நல்ல மருமகளாக நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டான். ரீட்டா, ரீட்டா, என்னங்க? நான் காலையில டிஃபன் சாப்பிடறதுக்காக வெளியில போயிட்டு இருக்கேன். என்ன சொல்ற ரீட்டா, நான் நாலு நாளா ஊர்ல இல்ல, நீ ஒரு நாள் கூட சமைக்கலையா? ஹலோ சுதாகர், நான் உங்க வீட்டுக்கு உங்களோட வாழ வந்திருக்கேன். இங்க வந்து சமையல் வேலை செய்யறதுக்கு வரல, சரியா? இவ்வளவு நாள் ஏதோ உங்க அம்மா அந்த கிழவி இதை சமைச்சு வைக்கணும், நான் சாப்பிடுவேன். இப்ப ஏதோ அது சமைக்கல, அதனால நான் வெளியில போய் சாப்பிடுறேன். நீ ஒன்னும் நிவேதா மாதிரி இல்லையே. ஓஹோ, இன்னும் முதல் மணி ஞாபகத்துலதான் என்னோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இனிமேல் ஒரு நாள் கூட உங்களோட வாழ மாட்டேன். டைவர்ஸ் பண்ண போறேன் சுதாகர், உங்களை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். நீ என்ன டைவர்ஸ் பண்றது, நான் உன்ன டைவர்ஸ் பண்றேன். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டு கொள்ள இவர்களின் வழக்கு விசாரணைக்கு வந்தது கோர்ட்டில். நிவேதா, உங்களுக்காக வழக்கறிஞர் வைத்துள்ளீர்களா? ஓ எஸ் யுவர் ஹானர். சுதாகர், உங்களுக்காக வழக்கறிஞர் வைத்துள்ளீர்களா? இல்ல சார், ஒரு வக்கீல் வைக்கிற அளவுக்கு இப்போதைக்கு என்கிட்ட வசதி இல்ல. எல்லாம் இருந்துச்சு, இவளாலதான் போச்சு. பாருங்க சார், இப்படிதான் என்ன ஏதாவது சொல்லி சொல்லி திருமணம் ஆன நாள்ல இருந்தே கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்னோட சுதந்திரமே பறி போயிருச்சு. என்னமா சொல்றீங்க, ரெண்டு பேரும் கணவர் மனைவியா இருக்காங்க, சண்டையிட்டு இப்ப பிரியறாங்க, அப்ப சட்டப்படி விவாகரத்து வழங்குறது வழக்கம் தானே, இதுல ஏன் தேவையில்லைன்றீங்க? அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு ரீட்டா ரெண்டாவது மனைவின்னு சொல்றீங்க, அப்ப முதல் மனைவி யாரு? இப்படியாக வாதாடினா நிவேதா, எனக்கு சேர வேண்டிய பணத்தையாவது கொடுங்க, என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். என்னமா சொல்றீங்க, உங்க திருமணம் செல்லாதே. இந்த வழக்கு நிராகரிக்கப்படுகிறது. இதுதான் நல்ல நேரத்துல என்ன வந்து காப்பாத்தின. இவ என்கிட்ட இருக்க சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிட்டா. இப்போ இந்த வீடு மட்டும் தான் இருக்கு, அதையும் எழுதி வாங்குறதுக்காக தான் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கா. நிவேதா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இப்பதான் உன்னோட அழகு எனக்கு தெரியுது. என்ன மன்னிச்சிரு, இனிமேல் நாம சேர்ந்து வாழலாம். நிறத்தில் இல்ல அழகு, குணத்திலே உள்ளது என்பதை புரிந்து கொண்டான் சுதாகர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த உங்களுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.